கோவை காந்திபுரம் நூறடி சாலையில் இயங்கி வந்த ஜோஸ் ஆலுகாஸ் நகைக்கடையில் 27ஆம் தேதி நள்ளிரவு கொள்ளை சம்பவம் அரங்கேறியது. சுமார் 200 சவரன் நகைகள் கொள்ளை போனதாக கூறப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். சம்பவம் நடந்த நாளான 27ஆம் தேதி அன்று நள்ளிரவு 1 மணிக்கு கடையின் வென்டிலேட்டர் துளையின் வழியாக உள்ளே நுழைந்த இளைஞர் 2வது மற்றும் 3வது தளத்திற்கு சென்று திருட்டு வேலையை தொடங்கினான். ஒல்லியான தேகம், வெள்ளை நிற மாஸ்க், கணுக்கால் வரையிலான பேண்ட் போன்றவற்றை அணிந்தவர் பேகை முன்பக்கமாக மாட்டிக்கொண்டு நிதானமாக நகைகளை அள்ளி உள்ளே போட்டான். இந்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி ஆதாரம் வெளியான நிலையில் கொள்ளையன் ஆட்டோவில் ஏறி பொள்ளாச்சி சென்று அங்கிருந்து பேருந்து மூலமாக சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் கொள்ளையன் அள்ளிய நகைகளை பார்க்கும்போது ஏற்கனவே திருட்டு வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல என்றும் புதிதாக ஒருவன் திருட்டில் இறங்கியதாகவும் கூறுகின்றனர் போலீசார். முக்கியமாக மர்ம ஆசாமியின் நோக்கம் கொள்ளையடித்து பணம் பார்ப்பது என்பதையும் தாண்டி ஏதோ ஒரு முக்கிய காரணத்திற்காக திருட்டில் இறங்கியிருப்பது தெரிய வந்துள்ளது. திருடப்பட்ட நகைகளை பார்த்தால் கொள்ளையன் திருமணத்திற்கு தேவையான நகைகளை தேர்ந்தெடுத்து எடுத்ததாக தெரிகிறது. கொண்டு வந்தது சிறிய பை என்பதை அறிந்தவனுக்கு எல்லா நகைகளையும் அள்ளிச் செல்ல முடியாது என்பது நன்றாகவே தெரிந்திருக்கிறது. இதனால் தங்கம் இவற்றையும் தாண்டி வைரம் மற்றும் பிளாட்டினத்தாலான நகைகளை குறிவைத்து தூக்கியுள்ளான். வைர நகைகளில் 8 மோதிரம், 5 தாலிக்குடி, 5 நெக்லஸ், பிளாட்டினத்தில் 2 செயின், 12 பிரேஸ்லெட், தங்கத்தில் 35 செயின், 21 நெக்லஸ், 21 மோதிரம், இவற்றோடு வளையல், ஒட்டியானம், கம்மல் ஆகியவற்றை லவட்டிச் சென்றதாக நகைக்கடை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தன்னந்தனியாக கொள்ளையில் இறங்கிய இளைஞரை பிடிப்பதற்கு 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சம்பவம் நடந்து 3 நாட்களாகியும் இதுவரை கொள்ளையனை போலீசார் நெருங்காத நிலையில் காவல்துறையின் வேகம் அதிகப்படுத்தப்படுமா, மர்ம ஆசாமி சிக்குவானா, பொறுத்திருந்து பார்க்கலாம்.